டேஸ்ட் தி டெய்லி. கோவையில் அடுக்குமாடி குடியிருப்பு குடிநீர் தொட்டிக்குள் மாநகராட்சி கழிவு நீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்தனர். சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட கள்ளிமடையில் உள்ள ஆகாஷ் வில்லா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புக்கு இடையே கழிவுநீர் குழாய் உள்ளது. ஆகாஷ் வில்லா சட்ட விதிகளை மீறி கட்டப்பட்டதாக அடுக்குமாடி குடியிருப்பு சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் இரு தரப்புக்கு இடையே பிரச்சனை இருந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று மழை பெய்த நிலையில் மாநகராட்சிக்கு சொந்தமான கழிவுநீர் கால்வாயை வில்லா அசோசியேஷன் நிர்வாகிகள் அடைத்துவிட்டதால் மழைநீரும் கழிவுநீரும் கலந்து அடுக்குமாடி குடியிருப்பு குடிநீர் தொட்டிக்குள் புகுந்ததாக தெரிகிறது. இது மாநகராட்சி ஆணையரிடம் புகாரளித்தும் போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு வருவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகாசியில் இடி மின்னல் தாக்கி பட்டாசு கடையில் வெடி விபத்து ஏற்பட்டது. சிவகாசியில் கடந்த 12ஆம் தேதி சுமார் 2 மணி நேரம் பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அப்போது விளாம்பட்டி சாலையில் உள்ள ஒத்தப்புலி பகுதியில் ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கடையில் இடி மின்னல் தாக்கியதில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். வெடி விபத்தில் கட்டிடம் இடிந்து தரமட்டமானதுடன் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் எரிந்து சேதமடைந்தது. மேலும் நகரின் முக்கிய சாலையான NRK சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனை கண்ட பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் மழைநீர் வாய்க்கால்களை எல்லாம் தூர்வார நேரமில்லையா என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் ஏற்பட்ட ரயில் விபத்து தொடர்பாக அக்டோபர் 16, 17 ஆகிய நாட்களில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் விசாரணை நடத்தவுள்ளார். கடந்த 11ஆம் தேதி இரவு சரக்கு ரயில் மீது பாக்மதி விரைவு ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. 13 ரயில் பெட்டிகள் தடம் புரண்ட விபத்தில் நல்வாய்ப்பாக உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்தது. இந்நிலையில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் தலைமையில் பாக்மதி ரயிலை இயக்கிய ஓட்டுநர், கவரப்பேட்டை ரயில் நிலைய மேலாளர், தொழில்நுட்ப பணியாளர்கள் ஆகியோரிடம் சென்னை ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் விசாரணை நடைபெறும் என தென்னக ரயில்வே தெரிவித்தது.